வெல்கம் பேக் கைஸ். பிளேஸ்டேஷன் ஷோகேஸ் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் வந்து செப்டம்பர் 9th நடத்த போகிறோம் அப்படின்னு சோனி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. என்னதான் அவங்க செப்டம்பர் 9th அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது செப்டம்பர் 10th 1:30 AM ஆயிடுது. ஸோ அவங்க லைவ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 10th 1:30 AM வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேம்ஸ் எல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, என்னென்ன கேம்ஸோட ட்ரெய்லர்லாம் அவங்க காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான், கன்ஃபார்மாக இதெல்லாம் தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வெளியே கான்ட் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி உங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சேனல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுனா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போவோம். ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான் இப்போ சொல்லிட்டேன், ஏன் ப்ரெடிக்ஷன். ஸோ இதெல்லாம் கன்ஃபார்மாக நடக்கும்லாம் சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா, கன்ஃபார்மாக இதெல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஏதாவது ஒன்று ரெண்டாவது அட்லீஸ்ட் நடந்துடும் கன்ஃபார்மாக. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹொரைசன் ஃபார்பிடன் வெஸ்ட்க்கு ஒரு குட்டி ட்ரெய்லர், ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு குட்டி ட்ரெய்லர், 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 2 or 3 மினிட்ஸ்க்கு ஒரு குட்டி ட்ரெய்லர் காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெருசாக கேம் பிளே ட்ரெய்லர்லாம் எதிர்பார்க்க முடியாது, குட்டியாக ஒரு ட்ரெய்லர் காமிச்சு நம்ம ஹைப் ஏற்றி இப்போ ப்ரீ ஆர்டர் வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. ஸோ நிறைய பேரை ப்ரீ ஆர்டர் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு குட்டி ட்ரெய்லர் காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஈவெண்டே 40 மினிட்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஹொரைசன் ஃபார்பிடன் வெஸ்ட்க்கு ஒரு கேம் பிளே ட்ரெய்லர் மாதிரி காமிச்சாங்கன்னா மற்ற கேம்ஸ்க்கான ட்ரெய்லர்லாம் வந்து காமிக்க முடியாமல் போயிடும். ஸோ காமிச்சாங்கன்னா, அதாவது ஹொரைசன் ஃபார்பிடன் வெஸ்ட்க்கு ஒரு ட்ரெய்லர் காமிச்சாங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் டூரிஸ்மோ 7க்கான ஒரு கேம் பிளே ட்ரெய்லர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடைசியாக வந்து போன ஷோகேஸ் ஈவெண்ட், அதாவது போன வருஷம் நடந்த ஷோகேஸ் ஈவெண்ட்டில் தான் வந்து கிராண்ட் டூரிஸ்மோ 7க்கான ஒரு ட்ரெய்லர் காமிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கிராண்ட் டூரிஸ்மோ 7க்கு வேறு எதுவும் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த டைம் வந்து கிராண்ட் டூரிஸ்மோ 7க்கான ஒரு கேம் பிளே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளஸ் ரிலீஸ் டேட், அதாவது எக்ஸாக்டான ரிலீஸ் டேட், இந்த டேட் இந்த மந்த் இந்த இயர் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்லலைனாலும் ஒரு தோராயமாக சம்மர் 2022 ரிலீஸ் பண்ணிடுவோம், வின்டர் 2022 ரிலீஸ் பண்ணிடுவோம், ஃபால் 2022 ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் ராக்னராக்கு ஒரு குட்டி ட்ரெய்லர், கேம் பிளே ட்ரெய்லர்லாம் இந்த கேமுக்கு எதிர்பார்க்க முடியாது மோஸ்ட்டாக. ஸோ ஒரு குட்டி ட்ரெய்லர் காமிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த கேமோட பேர் நிஜமாலே காட் ஆஃப் வார் ராக்னராக் தானா அப்படின்றதையும் சொல்லிடுவாங்க இந்த ஈவெண்ட்டில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டி ட்ரெய்லர், குட்டியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லர், பெருசாலாம் எதிர்பார்க்க முடியாது, மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெய்லர், கேம் பிளே ட்ரெய்லராலாம் இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டி ட்ரெய்லர் காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேமோட ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ரிலீஸ் டேட் சொல்லாமல் சம்மர் 2022, வின்டர் 2022, ஃபால் 2022 அப்படின்ற மாதிரி ரிலீஸ் டேட் சொல்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு 1 or 2 தேர்ட் பார்ட்டி கேம்ஸ், அதாவது போன வருஷம் வந்து ரெசிடென்ட் ஈவில் 8 ரிவீல் பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ஈவெண்ட்டில் ஏதாவது 1 or 2 தேர்ட் பார்ட்டி கேம்ஸ் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன வருஷ ஈவெண்ட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ண ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபைனல் ஃபேண்டசி 16, அதுக்கப்புறம் ஸ்கொயர் இனிக்ஸ் சைட்லேருந்து ஏதோ ஒரு கேம், ஏதோ ப்ராஜெக்ட் சம்திங், எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக பேர் ஞாபகம் இல்லை. ஸோ அந்த கேமோட ட்ரெய்லர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீல ஒரு கேம் வந்து ஆரம்பிச்சு, அது பேர் மறந்துட்டேன், அதாவது நல்லா இருந்துச்சு, டெத் ஸ்டாண்டிங் மாதிரி இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அந்த கேமோட பேர் என்னென்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, இந்நேரம் வந்து உங்களுக்கு விஷுவல்ஸ் போடுறது, அதாவது போன வருஷம் அவங்க ரிலீஸ் பண்ண ட்ரெய்லரை காமிச்சிருப்பேன். ஸோ அந்த கேம், ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண ஒரு சில கேம்ஸோட ட்ரெய்லர் காமிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண கேம்ஸ், பட் இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற 3-4 கேம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டில் அவங்க அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிற கேம்ஸ்லாம் வந்து இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட்டி டாக் சைட்லேருந்து ஏதாவது ஒரு புது கேம் ஆர் நெக்ஸ்ட்டு அன்சார்ட்டடோட அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆர் அவங்க ஜஸ்ட் லாஸ்ட் ஆஃப் அஸ் 2 மல்டிப்ளேயர் மோடை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு கூட போகலாம், பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்து ஒரு புது கேம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி அது நெக்ஸ்ட்டு அன்சார்ட்டடாக இருந்துச்சுன்னா மோஸ்ட்டாக வந்து போன வருஷம் காட் ஆஃப் வார் ராக்னராக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லர். ஸோ பெருசாக நம்மளால் கேம் பிளேவோ வேறு எதுவும் பார்க்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஜஸ்ட் போன வருஷம் காட் ஆஃப் வார் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் அன்சார்ட்டடாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்சோமியாக் சைட்லேருந்து ஸ்பைடர்மேன் 2 அனௌன்ஸ் பண்ண ட்ரெய்லர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ட்ரெய்லரும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் காட் ஆஃப் வார் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ, அதாவது காட் ஆஃப் வார் ராக்னராக் எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் ப்ளூ பாயிண்ட் கேம்ஸ் கிட்டேருந்து ஏதாவது ஒரு கேமோட ரீமேக் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி, பட் நடந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்கர் பஞ்ச் கிட்டேருந்து நெக்ஸ்ட் இன்ஃபேமஸ் கேமோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதுக்கான சான்ஸ் கம்மி, ஏன்னா இப்போ தான் வந்து ரீசெண்டாக கோஸ்ட் ஆஃப் சுஷிமா டேரக்டர்ஸ் கட்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இன்னொரு கேமில் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா அப்படின்றது டவுட்டு தான். ப்ளஸ் அவங்க இன்ஃபேமஸை திரும்ப கொண்டு வருவாங்களான்றதே டவுட்டு தான். ஏன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமா வேறு லெவலில் ஹிட் அடிச்சிச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க நெக்ஸ்ட் கோஸ்ட் ஆஃப் சுஷிமாவில் தான் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் இன்ஃபேமஸில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நெக்ஸ்ட் இன்ஃபேமஸ் கேம் வந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் இன்ஃபேமஸ் கேம் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆனால்ப்பா அவங்க வந்து கோஸ்ட் ஆஃப் சுஷிமாலேயே வேலை செய்யட்டும் இன்ஃபேமஸ்லாம் வேணாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் யாராவது இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அவங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கார்ட் சர்வர் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணுங்க. ஓகே, டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது, லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களை அடுத்த வீடியோ ஆர் அடுத்த லைவ்ல பார்க்குறேன். மோஸ்ட் ப்ராப்ளி அடுத்த வீடியோலாம் இருக்காது, அடுத்து கன்ஃபார்மாக லைவாக தான் இருக்கும். ஸோ அடுத்த லைவ்ல பார்க்குற மக்களே, பை பை.